Un bordo. தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலையினை திறப்பு விழா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய முத்துசாமி அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் நல்லசிவன் அவர்களே, நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, இந்த அந்தியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வெங்கடாசலம் அவர்களே, இந்த வட்டாரத்துடைய ஒன்றிய கழக செயலாளர் சிவபாலன் அவர்களே, இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்ட கழகங்களின் நிர்வாகிகளே, ஒன்றிய கழக நகரக் கழக பேரூர் கழக கிளைக் கழகத்தினுடைய தோழர்களே, செயல் வீரர்களே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களை, துணை அமைப்பாளர்களை, கழகத்தினுடைய செயல் வீரர்களை, தோழமை கட்சியை சார்ந்த தோழர்களை, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை, தாய்மார்களே, தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்புக்குரிய உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மூன்றாவது சிலையாக நான் திறந்து வைத்திருக்கிறேன். ஏற்கனவே 2018 ஆண்டு ஈரோட்டில் திருமிக்க வீதியில தலைவர் கலைஞரவருடைய சிலை நான் முதன் முதலாக திறந்து வைத்தேன். அதைத் தொடர்ந்து இரண்டாவது சிலையாக சிறையட்டி பன்னீர்செல்வம் பூங்காவில் 22/9/2019 அன்று நான் திறந்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது மூன்றாவது சிலையாக இந்த பகுதியில உங்களுக்கு முன்னால் நான் திறந்து வைத்திருக்கிறேன். இந்த எழில்மிகு சிலையை உருவாக்கி தருவதற்காக நம்முடைய மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களும், அருமை சகோதரர் நல்லசிவன் அவர்களும் முயற்சி எடுத்து பாடுபட்டு பணியாற்றி உழைத்து பல்வேறு எதிர்ப்பு சக்திகளை எல்லாம் மீறி இதை அமைத்து தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நான் முதலில் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முத்துசாமி என்றால் கழகத்தின் சொத்து சாமியாக அவர் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதேபோல் நல்ல சிவனாக இருந்தாலும் பெயரிலேயே நல்ல என்று இருக்கிறது. எனவே அந்த பெயருக்கு ஏற்ற வகையில ஒரு நல்ல தொண்டராக செயல் வீரராக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஈரோட்டு இளவராக ரெண்டு பேரும் ஆட்சி இருக்கக்கூடிய பணிகளை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நான் மீண்டும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தந்தையுடைய சிலையை திறந்து வைக்க மகனாக அல்ல, தலைவருடைய சிலையை திறந்து வைக்க ஒரு தொண்டனாக நான் வந்திருக்கிறேன்.
இதே ஈரோட்டில மூன்றல்ல 300 சிலைகளை கூட வைக்கலாம். எதற்காக நான் இதை அடுத்த தரத்தமாக குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்றால், அந்த அளவிற்கு ஈரோட்டோடு ஊனோடு உயிரோடு கலந்திருக்கக்கூடிய ஈரோடு தான் தலைவர் கலைஞரோடு பிணைந்து இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் கலைஞர் உருவான இடம் இந்த ஈரோடு தான். பாராட்டி போற்றி வந்த படமை லோகம் ஈரோட்டு பூகம் விடுகிறது பார் என்று தந்தை பெரியார் அவர்களை பார்த்து கவிதை பாடியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அத்தகைய தந்தை பெரியார் பிறந்த ஊர் இந்த ஈரோடு. தந்தை பெரியார் பிறந்த ஊர் மட்டுமல்ல, நம்முடைய சமூக போராளியாக வாழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் உருவான ஊரும் இந்த ஈரோடு தான். தலைவர் கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூராக இருந்தாலும் அவருடைய குருகுலமாக விளங்கிய ஊர் தான் இந்த ஈரோடு என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். தலைவர் கலைஞர் அவரை அடிக்கடி குறிப்பிட்டு காட்டுவார், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் படி 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 என்று சொல்லுவார்கள். நான் படித்தது ஈரோட்டு பள்ளியிலும் காஞ்சி கல்லூரியும் தான் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். திராவிடக் கழக பரப்புரை நாடகங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் ஊடுவதாக சென்று நடத்துவதற்காக புதுச்சேரியில, அதாவது பாண்டிச்சேரியில தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக சாந்தா அல்லது பழனிசாமி என்ற நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக முயற்சி எடுத்து அந்த பணியில தலைவர் கலைஞர் அவர்கள் ஈடுபட்டார்கள். அந்த நாடகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்ற வேடம் சிவகுரு வேடம். அந்த நாடகத்தினுடைய அரங்கேற்ற நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விழாவிற்கு தந்தை பெரியார் வந்திருக்கிறார், அறிஞர் அண்ணா வந்திருக்கிறார், அஞ்சாலிஞ்சர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி வந்திருக்கிறார். நாடகம் திடீரென்று பாதியில் நிறுத்தப்படுகிறது. என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு கலகக்கார கும்பல் அந்த நாடக கொட்டைக்குள்ள புகுந்து கலவரத்தை ஈடுபடுத்தி நாடகத்தை நிறுத்தி விடுகிறார்கள். அதற்கு பிறகு பெரிய கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்திலிருந்து தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்களையும் பத்திரமாக பாதுகாத்து அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்து விடுகிறார்கள். ஒரு பாதுகாப்பாக இடத்திலே போய் கொண்டு போய் தங்க வைத்து விடுகிறார்கள். அதன் பிறகு தலைவர் கலைஞர் அவர்களும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களும் காஞ்சி கல்யாணசுந்தரம் அவர்களும் புதுவை நகர வீதியில நடந்து சென்று கொண்டிருக்கிற போது எதிரே வந்த அந்த கலகக்காரர்கள் 3 பேரையும் கண்மூடித்தனமாக தாக்கி அவர்களை பலமாக அடித்து துவைத்து சாக்கடைகளை வீசிவிட்டு போய்விடுகிறார்கள். அந்த காட்சியை பார்த்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று முடிவு செய்து விட்டார்கள். மறுநாள் காலையில தந்தை பெரியார்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. வேக வேகமாக ஓடி வந்து சாக்கடையில பலத்த காயங்களோடு படுத்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை எழுப்பி தன்னுடைய மடிமையில் படுக்க வைத்து அவரை தொட்டு தடவி பார்த்து அதற்கு மருந்து போட்டு அவருக்கு இருந்த காயங்களுக்கெல்லாம் மருந்துகளை அவரே போட்டு, அதன் பிறகு நீங்க இருக்க வேண்டாம், ஈரோட்டுக்கு வந்துவிடு என்று அழைத்து கொண்டு போய் ஈரோட்டில தங்க வச்சு விடுதலை ஆசிரியருடைய துணை ஆசிரியர் பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்தவர்தான் தந்தை பெரியார் என்பது வரலாறு. அதற்கு பிறகு குடியரசு என்ற வாரதில துணை ஆசிரியராக பணியாற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வாரதினுடைய துணை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த போதுதான் திராவிடர் கழகம் உதயமாச்சு. அந்த உதயமாகிற திராவிடர் கழகத்திற்கு கொடியை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று எல்லோரும் யோசித்தார்கள். யோசித்த போது முடிவெடுத்தார்கள்,
கருப்பு கொடியில நடுவில் ஒரு சிவப்பு வட்டத்தை வரைந்து அப்படி ஒரு கொடியை உருவாக்கலாம் என்று யோசித்த போது உடனடியாக கருப்பு மை எடுத்து வெள்ளைத்தாளில அதை பூசினார்கள். ஆனால் நடுவிலே பூசுவதற்கு சிவப்பு நிறம் கிடைக்கல. அந்த நேரத்தில் தலைவர் கிடைக்கிறவர்கள் அங்கிருந்த பக்கத்து டேபிளில் இருந்த ஒரு குண்டூசி எடுத்து தன்னுடைய விரல் நுனியிலே குத்தி அதிலிருந்து வந்த ரத்தத்தை எடுத்து அந்த கருப்புக்கு இடையில வட்ட வடிவமாக பூசியவர்தான் தலைவர் கிடைக்கிறவர்கள். ஆக தன்னுடைய ரத்தத்தால் தன்னுடைய கலைஞருடைய ரத்தத்தால் உருவாக்கப்பட்டதுதான் திராவிடக் கழகத்துடைய கொடி என்பது வரலாற்றிலே இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அதுதான் திராவிடக் கழகத்துடைய கொடியாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் இன்றைக்கு கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் வரலாற்று பொருத்தமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஈரோட்டில குருகுல வாழ்க்கை நடத்திய தலைவர் கிடைக்கருடைய திருவுருவச் சிலை இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1948 ஈரோட்டில் நடந்த திராவிடக் கழகத்துடைய மாநாட்டில் தலைவர் கலைஞருடைய தூக்குமேடை நாடகத்தை அரங்கேற்றி நடித்தவர் கலைஞர் அவர்கள். அத்தகைய பெருமைக்குரிய அந்த ஈரோட்டிலே தான் கலைஞருக்கு சிலை திறக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே தான் தலைவர் கலைஞர்களுக்கு திரையுலக வாய்ப்பு தேடி வருகிறது. அப்போது தந்தை பெரியார் அவர்கள், நீ திரையுலகத்திற்கு போய் உடைய பணியை செய், பிறகு அரசியலுக்கு வரலாம் என்று சொல்லி பெரியார் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ஆக திரையுலகில் ஒளிகட்டி பரப்பதற்கு முன்னால் அவருடைய குருகுலமாக இருந்த மாவட்டம் தான், ஊர் தான் இந்த ஈரோடு என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்கிறேன். அவர் வாழ்ந்த அந்த குருகுலத்தில் இன்றைக்கு அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர்களுக்கு அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர், முதன் முதலில் முடிவெடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள்தான். அப்படி முடிவெடுத்து அறிஞர் அண்ணாவிரத்தில் அனுமதி பெற்று அதற்கான முயற்சிகளை அவர் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் உடல் நலிவுற்று அவர் ஓராண்டிற்குள் நம்மை விட்டு மறைந்து விட்டார். ஆட்சிக்கு வந்து ஓராண்டிற்குள் அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டார். அதற்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் எப்படியும் அங்கே சிலை வைத்தே தீர வேண்டும், அதுவும் சென்னையில இப்பொழுது இருக்கக்கூடிய அண்ணா சாலை, அப்பொழுது மவுண்ட் ரோடு, ஆக அந்த இடத்துல எப்படியும் வைத்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்காக ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழுவிற்கு தந்தை பெரியாரே பொறுப்பேற்கிறார், தலைமை பொறுப்பு இருக்கிறார். துணை தலைவராக குன்றக்குழு இடையிலாக அவர்கள் நியமிக்கப்படுகிறார். ஆசிரியர் வீரமணி அவர்கள் அதில் உறுப்பினராக இடம் பெற்றார். அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது தந்தை பெரியார் அவர்களும் நம்மை விட்டு மறைந்து விட்டார். மறைந்ததற்கு பிறகு மணியம்மையார் அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டு அந்த சிலையை அண்ணா சிலையில பிலால் புகாரிக்கு பக்கத்தில் நடுவில் மையப்பகுதியில் வைக்கிறார். அதற்கு பிறகு அந்த சிலை எப்படி சின்னாவிடப்படுத்தப்பட்டது, அதை பற்றியெல்லாம் நான் இங்கே பேச விரும்பல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக இது தந்தை பெரியார் நினைத்தது, இளைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று அவர்தான் முதல் முதலில் முடிவெடுத்தார். அதற்கு பிறகு அந்த பணிகள் எல்லாம் எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தந்தை பெரியார் அவர்கள் தலைவர் கலைஞர்கள் மீது எவ்வளவு பாசமும் இருந்தார் என்பதற்கு எவ்வளவோ உதாரணங்களை, எவ்வளவோ சாட்சியங்களை நான் சொல்ல முடியும், எவ்வளவோ ஏராளமான நிகழ்ச்சிகளை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் நினைவிட்ட விரும்புகிறேன். 1971 சேலத்தில் தந்தை பெரியார் அவர்களுக்கு வெள்ளி சிம்மாசனம் வழங்கக்கூடிய விழா நடைபெறுகிறது. அந்த விழாவில் தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார்கள். அதே மலையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து தந்தை பெரியார் அவர்கள் கையை காட்டி இங்கே வா இங்கே வா என்று அழைத்து தன் நான் உட்கார வேண்டிய அந்த வெள்ளி சிம்மாசனத்திலே
தலைவர் கலைஞர் அவர்களை உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தான் தன்னை பெரியாமல் என்பதும் வரலாறு. கலைஞர் சொன்னார், என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத பெருமைப்படக்கூடிய நிகழ்ச்சி என்பதை அவர் சொன்னார். இப்போது நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்நாளிலே இந்த மண்ணில் இந்த இடத்திலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய சிலையை திறந்து வைப்பதில் என்னுடைய வாழ்நாளில் எனக்கு பிடித்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். தலைவர் கலைஞருடைய சிலையை பார்க்கும் போது நாம் ஒரு உணர்வை பெறுகிறோம், உணர்ச்சியை பெறுகிறோம், உத்வேகத்தை பெறுகிறோம், உற்சாகத்தை பெறுகிறோம், மகிழ்ச்சியை பெறுகிறோம், பூரிப்பு அடைகிறோம். இவை அனைத்திற்கும் மேலாக நான் நினைப்பதெல்லாம் அவரை போல் பேச முடியாது, எழுத முடியாது, உழைக்க முடியாது என்று சொன்னாலும் அவர் நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் முடிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டுதான் இன்றைக்கு நாம் ஆறாவது முறையாக தமிழ்நாட்டிலே கழக ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறது. நீங்க நினைத்து பாருங்கள், 49 திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதலாக தொடங்கியனால இப்பொழுதெல்லாம் உருவாகுகிற கட்சிகள், தொடங்கப்படக்கூடிய கட்சிகள் தொடங்கியவுடனே அடுத்து நான்காம் ஆட்சி, அடுத்து நான்காம் முதலமைச்சர், கட்சி தொடங்குவதற்கு முன்னாடியே நான்காம் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளையும் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 49 தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதலில் தேர்தல் களத்திற்கு வந்தது 57 அதுவும் 57 தேர்தல் களத்திற்கு செல்லலாமா, அந்த தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா இறங்கலாமா என்று உடனடியாக அண்ணா முடிவெடுக்கிறார். திருச்சியை மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டிலே குழுமையிருக்கக்கூடிய மக்களிடத்தில் வாக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகு முடிவெடுத்து அறிவித்தார் அண்ணா அவர்கள். 57 களம் கண்டோம், 15 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 52 50 மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி வரிசைகளை போய் அமர்ந்தோம். அதற்கு பின்னால் 67 நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இதுவரையும் தமிழ்நாடு வரலாற்றில் இவ்வளவு எண்ணிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 184 இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா தலைவர் ஆட்சிக்கு வருகிறோம். அண்ணா தலைவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் ஓராண்டு காலம்தான் நம்மிடத்தில் அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்து முதலமைச்சராக அந்த பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் கடுமையான நோய்க்காலாக்கப்பட்டு அதுவும் தீராத நோயாக இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கு ஆளாக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு சென்று அதற்கு பிறகு தாயகமா தமிழகத்திற்கு திரும்பி அண்ணா நம்மிடத்தில் தொடர்ந்து உயிரோடு இருந்திடவில்லை. அவர் மறைந்து விட்டார். அவர் மறைந்த காரணத்தால் அதற்கு பிறகு கலைஞர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் 71 தேர்தலை சந்தித்தார். சந்தித்தவர் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய கழகத்திற்கு தேடி தந்தார். ஆக 5 ஆட்சி பொறுப்பில் இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக எத்தனையோ திட்டங்களை, சாதனைகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். தனக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிந்தும் அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த ஓராண்டு காலத்தில் இந்த தமிழகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் விரைவாக உடனுக்குடன் செய்து முடித்தார், உழைத்தார், பாடுபட்டார். அதேபோல் 95 நடக்க முடியாத சூழ்நிலை காலாக்கப்பட்டாலும் சர்க்கரை நாற்காலியை உட்கார்ந்து கொண்டு சுற்றி சுழன்று இந்த தமிழகத்திற்காக எத்தனையோ சாதனைகளை தலைவர் கலைஞர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் வழியில இன்றைக்கு 6வது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்தனை உறுதிமொழிகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கு தெரியும். ஆக சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். கலைஞருடைய பாணி, கலைஞர் பெற்றெடுத்திருக்கக்கூடிய அவருடைய மகன் ஸ்டாலினுடைய பாணி, சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலையும் செய்வோம், இது என்னுடைய பாணி. ஆக இந்த பாணியை இன்றைக்கு நாம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பொறுப்பை நான் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், உங்க நீங்க சிந்தி ரத்தத்தால்
நீங்க உழைத்திருக்கக்கூடிய உழைப்பால் தலைவர் கலைஞருடைய உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய உங்களால் அந்த பொறுப்பை நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஆக உங்கள் உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆக தொடர்ந்து நிறைவேற்ற அவருடைய கலைஞருடைய சிலையை திறந்து வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு உறுதிமொழியாக சமதமாக திராவிட மாடல் ஆட்சியை தொடர்ந்து நடத்துவோம் என்ற உறுதிமொழி எடுத்து இந்த அளவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.